இதே மாதிரி இடியல் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்புக்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, அடுத்தது மேல இருக்க ஸ்டீல், இந்த ரெண்டுத்தையும் டச் பண்ற மாதிரி டியூசரை டச் பண்ணிக்கிட்டே கேபிளை வந்து நீங்க பிளக் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் வந்து டிடெக்ட் ஆகும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எரேஸ் எஃப்ஆர்பி அப்படின்னு கொடுத்துரும், மீடியா டெக்னு போர்ட் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் எரேஸ் எஃப்ஆர்பின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன மாடல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் A12 வந்து பண்றோம். ஸோ இதுக்கு வந்து எஃப்ஆர்பிக்கு நம்ம வந்து சர்வர் பேஸ்ல தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சர்வர்னா நம்மளுக்கு பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகும். அன்லாக் டூல்ல நம்ம ஈஸியா வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அன்லாக் டூல்ல சில மாடல்ஸ் வந்து சாம்சங் வந்து கொடுத்துருக்காங்க அப்டேட், போற போற இதுல பாத்தீங்கன்னா இன்னும் அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.